டியூப் தமிழ் வணக்கம். கனடா இந்தியா ராஜதந்திர முறுகல் பாகம் இரண்டிற்கு முன்னேறி இருக்கின்றது. இப்பொழுது கனடா தன்னுடைய நாட்டு ராஜதந்திரிகளில் சிலரை இந்தியாவிலிருந்து வெளியே எடுத்திருக்கின்றது. கனடா நோக்கி இவ்வாறு அழைத்ததற்கான காரணம், சமூக வலைதளங்களில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டு இருப்பதாகவும் அதன் காரணத்தினால் அவர்கள் வெளியே எடுக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கனடாவினுடைய உலக விவகார பிரிவினுடைய மதிப்பீட்டின்படி கனேடிய தூதராலயத்தில் பணியாற்றுகின்றவர்களில் பலர் திருப்பி எடுக்கப்பட இருக்கின்றார்கள் என்றும் திருப்பி எடுப்பதற்கான அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் எத்தனை பேரை திருப்பி எடுக்கப் போகின்றார்கள் என தெரிவிக்கவில்லை. அதேவேளை இந்தியா கனடாவிலிருந்து இந்தியா நோக்கி வருபவர்களுக்கான விசாவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது. இவ்வாறு நிறுத்தியது கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான பதிலடி என்கின்ற கோணத்தில் இந்திய ஊடகங்கள் எழுதினாலும், ஆனால் அதை ராஜதந்திர ரீதியில் பார்க்கின்ற பொழுது கனடாவில் இருந்து வருபவர்களுக்கு இந்தியாவில் எவ்வாறான நிலை இருக்கும், பாதுகாப்பு இருக்குமா என்பது போன்ற விவகாரங்களை ஆராய்வதற்காக அதை தற்காலிகமாக நிறுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்கின்ற கோணத்திலேயே அதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது கனடா இந்தியா ராஜதந்திர முறுகலாக இருந்தாலும் சாதாரண இந்திய மக்களும் தமிழ் மக்களும் கனடா இந்தியா போன்ற இரண்டு நாடுகளையும் நேசிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். எனவேதான் இந்த விவகாரத்தில் மிகுந்த நிதானமாக இருக்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கின்றது. கனடாவில் சீக்கியர்களினுடைய மத தலைவர் கர்தீப் சிங் நிஜாரினுடைய கொலை ஜூன் மாதம் 18 தேதி நடைபெற்றது. முகமூடி போல தொப்பி அணிந்த ஒருவர் இவரை சுட்டுவிட்டு தப்பிவிட்டார். ஆனால் இன்று வரை அந்த கொலையாளி பிடிபடவில்லை என்றும் இது மர்மமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க உளவு பிரிவினர் வழங்கிய தகவலை அடியொட்டி கனடா போதிய ஆதாரங்கள் இருக்கின்றது என்றும் இந்தியாவினுடைய உளவு அதிகாரிகள் இதற்கு பின்னால் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக கனேடிய பிரதமர் கூறியதன் பின்னர் இந்த விவகாரம் அடுத்த கட்ட சூடு பிடிக்கின்ற நிலைக்கு சென்று ராஜதந்திரிகளை திருப்பி அனுப்புகின்ற நிலைக்கு வந்து இப்பொழுது விசாவை நிறுத்துகின்ற நிலையும், அதுபோல கனேடிய ராஜதந்திரிகளை திருப்பி எடுக்கின்ற நிலையுமாக இது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது. கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இந்த விவகாரத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பலத்த முரண்பாடுகள் இருந்து வந்தன. சீக்கியர்களினுடைய தனிநாட்டு கோரிக்கையானது இந்தியாவில் பாரிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் என்று இந்திய அரசு அஞ்சியது. ஏனென்றால் சிறுபான்மை சீக்கியர்கள் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தும் கனடாவில் இருக்கின்ற சீக்கிய பிரிவினவாதிகளுக்கு ஆதரவு வழங்கியதாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த விவகாரத்தை நிறுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை கனடா எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் கனடாவினுடைய சட்டங்களின் அடிப்படையில் கருத்து சுதந்திர ரீதியாக சில விடயங்களை எடுக்க முடியாமல் இருக்கின்ற சிக்கலும் இருப்பதை மறுக்க முடியாது. ஏனென்றால் இதே பிரச்சனை துருக்கிக்கும் சுவீடனுக்கும் ஏற்பட்டது. சுவீடன் நாட்டில் குருடிஸ்தானிய தீவிரவாதிகள் துருக்கிய அதிபரனுடைய உருவ பொம்மையை கயிற்றில் கட்டி தூக்கு தண்டனை போல தொங்க விட்டிருந்தார்கள். மேலும் துருக்கிய அதிபரனுடைய புகைப்படத்தை கூட்டமாக நின்று ஏறி மிரித்தார்கள். இவ்வாறான செயல்கள் தமது நாட்டிற்கு கோபத்தை ஊட்டுவதாகவும் இவர்களில் பல பயங்கரவாதிகளை தமக்கு திருப்பி தர வேண்டும் என்றும் துருக்கி கூறியது. சுவீடன் சட்டங்களின்படி அவ்வாறு செய்ய முடியாது என்றும் சுவீடன் மறுத்தது. இதனால் சுவீடன் நேட்டோவில் அங்கத்துவம் பெற இருந்த வேளை சுவீடன் அவ்வாறு செய்ய முடியாது என்று தடுத்தது. இவ்வாறு துருக்கிக்கும் சுவீடனுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை இதில் ஓர் முக்கிய விடயமாக இருக்கின்றது. மேலும் சீக்கியர்கள் 25 மில்லியன் உலகம் முழுவதிலும் பரவி வாழ்கின்றார்கள் என்றும் கனடாவில் 780,000 சீக்கியர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்தியாவிற்கு அடுத்தபடியாக அதிகமாக சீக்கியர்கள் இருக்கின்ற நாடாக கனடா இருக்கின்றது. எனவே அத்தகைய ஒரு சூழ்நிலையில் கனடாவில் இருக்கின்ற சீக்கியர்களிடையே எல்லோரும் காலிஸ்தான் கேட்டார்கள் என்றும் கூற முடியாது. ஆனாலும் கூட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தில் இரு நாடுகளினுடைய கொள்கைகளும் முரண்பாடு ஏற்பட்டிருந்தது பழைய சம்பவம். அதன் அடுத்த கட்டமாக இந்த கொலை நடைபெற்றதுதான் இப்பொழுது விவகாரத்தை தீப்பிடிக்க வைத்திருக்கின்றது. கொல்லப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவை பொறுத்த வரையில் சீக்கிய தலைவராகவும் காலிஸ்தானிய தலைவராகவும் இருந்திருக்கின்றார் ஒரு பகுதியில். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அவர் ஒரு பயங்கரவாதியாகவே கருதப்பட்டிருக்கின்றார். இந்த சிக்கல்களின் ஓர் அங்கமாக 3 மாதங்களின் முன் கனடா இந்தியா செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தமும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இரு தரப்பும் இந்த விவகாரத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் இது தளர்வு நிலைக்கு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய அதிகாரிகள் பின்னணியில் இருந்தார்கள் என்பது இன்னமும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. ஆனால் கனடாவினுடைய பொறுப்புள்ள பிரதமரே அவ்வாறு கூறியதன் பின்னதாக கனடாவினுடைய போலீசார் தங்களுடைய நாட்டிற்குள்
வந்து ஒருவரை சுட்டதானது சரியானதா என்ற கேள்வியும், தங்கள் நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு அது சவாலாக இருப்பதாகவும் அவர்கள் கருதி கோபமடைவதற்கும் இடம் இருக்கின்றது. ஏனென்றால் 2018 டென்மார்க்கில் ஈரான் சவுதி அரேபியாவிற்கு இடையே பிரச்சனை இருந்த பொழுது ஈரானுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தவர்கள் டென்மார்க்கில் இருக்கின்ற ரோஸ்கில்லா என்கின்ற நகரத்தில் இருந்தார்கள். இவர்களை தீர்த்து கட்டுவதற்காக நோர்வேயின் குடியுரிமை பெற்ற ஈரானிய அரசினுடைய கையாளாக இருந்த ஒருவர் டென்மார்க்கிற்கு வந்திருக்கின்றார். அவ்வாறு வந்துவிட்டார் என்ற தகவல் கேள்விப்பட்டதும் டென்மார்க்கே ஸ்தம்பிதம் அடைவது போல டென்மார்க்கின் பிரதானமான ஸ்டூவ பெல்ட் என்கின்ற பாலம் இழுத்து மூடப்பட்டு அந்த சந்தேக நபர் தேடப்பட்டு கைது செய்யப்பட்டார். எனவே தங்களுடைய நாட்டிற்குள் இன்னொரு நாட்டு துப்பாக்கி வந்து தமது நாட்டு பிரஜையை சுடுவதை டென்மார்க் அரசு முழு நாடையும் ஏறத்தாழ ஸ்தம்பித நிலைக்கு கொண்டு வந்து அதை நிறுத்தியதற்கான காரணம், இந்த விவகாரத்தில் பாதுகாப்பு ஓட்டை இருந்தால் அது நாட்டுக்கு பெரும் சிக்கலாக வரும் என்பது வரலாறாக இருக்கின்றது. எனவேதான் கனடாவினுடைய நியாயமும் இந்தியாவினுடைய நியாயமும், இந்தியா என்கின்றது ஒரு பெரிய நாடு, இத்தகைய குற்றச்சாட்டை அந்த நாட்டின் மீது சுமத்துகின்ற பொழுது அது பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். எனவே இந்த இரு வல்லரசுகளும் இந்த விவகாரத்தை பேசி இதில் ஒரு நல்ல தீர்வை எடுப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் இப்பொழுது நிலவுவதாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தை இருதரப்பும் மோதல், இவர் சரி அவர் சரி என்று ஊடகங்களில் பேசுவதன் மூலமாக ஒரு நன்மையை எட்டித்தொட முடியாது. ஏனென்றால் இரண்டும் வல்லரசுகளான நாடுகளாக இருக்கின்ற காரணத்தினால் இதில் மிகுந்த நிதானம் கடைபிடிக்க வேண்டியதாக இருப்பதையும் சமூக வலைதளங்களில் கவனத்தில் எடுக்க வேண்டியதும் அவசியமாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.